பைரவும் ரோடு வந்திருக்காங்க, ஒரு 6 மினிட் டிலேயாக தான் வந்திருக்காங்க. Thank you.
திரிசூர் வந்திருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் டிலே ஆகும். திரிசூர் ரீச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன சின்ன செஷனாக நின்று வராங்க. கண்டிப்பாக டைம் ரொம்ப அதான் இருக்கும். அடுத்து இதுக்கப்புறம் காலை பிரச்சனை பார்க்கணும். பாலக்காடு ஜங்ஷன் ரீச் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் தூங்க போகிறேன். இதுக்கு அடுத்த சீசனுக்கு கோயம்புத்தூர் தான். நாங்கள் வந்து 11 மணி ஆகுது. அது வரைக்கும் நம்மளால் கிடைக்காது. ரொம்ப சின்ன சின்ன சீசனாக லைட்டாக நின்றுட்டு வரேன். இது வரைக்கும் இங்கே வந்து 450 கிலோமீட்டர் தான் வந்துருக்கு. அதுக்கே இவ்வளோ டைம் எடுத்துருக்காங்க. ரெண்டாவது நிறைய வந்து கிராசிங், ஏகப்பட்ட இடத்துல கிராசிங் வண்டி போட்டாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் முடிஞ்சளவு நான் சீக்கிரமாக கவர் பண்ணி பார்க்குறேன். ஓகே பாய், நைட். ஃபுட்டு வந்து நீங்கள் திரிசூரில் இல்லைன்னா பாலக்காடில் வாங்கிக்கலாம். நான் திரிசூரில் தான் வாங்கினேன். சப்பாத்தி தான், 3 சப்பாத்தி, 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க.
மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அவங்க 10 மினிட்ஸ் ஏலேயே வந்துட்டாங்க. பட் வந்து வண்டியில் ட்ராவல் பண்ணால் பொறுமை மட்டும் வேணும், ஏன்னா வண்டி பயங்கரம் சுற்றி வரும். நம்ம தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் ஆந்திரா குப்பம் ஸ்டாப்பிங் போயிட்டு தான் அதுக்கப்புறம் மறுபடியும் பெங்களூர் வந்து ரொம்ப நான் 6 மணிக்கெலாம் பெங்களூர் பக்கம் விட்டேன். அதுக்கப்புறம் சிக்னல் கிடைக்காதுல, அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் அங்கே வந்துட்டாங்க. 6:30 ரீச் பண்ணிட்டாங்க, 10 மினிட்ஸ் ஏலேயே வந்துட்டாங்க. ஃபுட்டு வந்து நீங்கள் நைட்டு டின்னர்னா திரிசூரில் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஏன்னா அங்கே வந்து கரெக்டாக 8 மணிக்கு வராங்க. இல்லைனா பாலக்காடில் 9:30 அங்கே வந்து வாங்கிடலாம். பாலக்காடு வந்து ட்ராவல் பண்ண அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வந்து 11 மணிக்கு தான் வராங்க, அதனால் அதை வந்து மாதிரி எடுக்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஸ்பீட் லிமிட் ஸ்டார்ட் ஆகுது. கோயம்புத்தூருக்கு அப்புறம் தான் 1:10 வரையும் ஸ்பீட் லிமிட். நான் ஸ்பீட் லிமிட்லாம் பார்க்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டேன். முடிச்சது இங்கே பக்க பெங்களூர் வந்ததுக்கு பெங்களூர் ஈஸ்ட்டில் தான் வச்சு தான் முடிச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.